மர்ம தேசம் விடாத கருப்பு கண்டிப்பா இதை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். அவ்வளவு ஒரு திகிலான தொடர். இதுல வந்து கடைசியா வந்த நாடகம் வந்து எதுவும் நடக்கும். இந்த நாடகத்துல கதாநாயகன் ஒரு கற்பக விருட்ச மரம். இந்த மரத்தை தேடி நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மரம் கேட்டது எல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேட ஆரம்பிச்ச மரத்தை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு கற்பக விருட்ச மரத்துக்கு பக்கத்துல. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. தமிழர்களுடைய முதல் இனிப்பு கற்பக விருட்ச மரத்தினுடைய கதை. இந்த மாதிரி பல புதிய தகவல்களை இந்த காணொலி நீங்க வந்து புதுசா வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதாங்க நான் சொன்ன கற்பக விருட்ச மரம். அந்த மரம் எப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரிதான் இந்த பனை மரமும். வேர்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய ஓலை வரைக்கும் ஒரு பொருள் கூட வீண் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. எல்லா பொருளுமே வந்து இந்த மரத்துல இருந்து நமக்கு பயன்படும். முதன் முதல்ல மனிதன் குடிசையை அமைச்சது இந்த பனை ஓலையில இருந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. முதல் இசை அப்படின்றது கூட இந்த பனை மரத்துல இருந்தாங்க வந்திருக்கும். இதை வந்து பனம் புரடை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தனவே வந்து கீழே விழுந்துருவோம் பிஞ்சிலே. இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கு இல்லைங்களா, மேல மட்டை. இந்த மட்டையை நம்ம கிழிச்சிட்டு அதுல வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒரு கண்ணு மாதிரி இது. இந்த கண்ணுல நம்ம வச்சுட்டு காத்த வந்து உள் பக்கமா இழுத்தோம் அப்படின்னாக்க ஒளி வரும் பாருங்க. பயங்கரமாக இருக்குல்ல, நமக்கு கொஞ்சம் தான் வருது. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பறவையினுடைய ஒலிகளை வந்து பல்வேறு விதமாக வந்து இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு இவ்வளோதான் தெரியுது, ஆனால் நல்லாயிருக்கு ஜாலியாக. பனை மரம் தமிழர்களுடைய மரங்க. நீங்கள் இப்போ தமிழகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக இந்த பனை மரங்களை நம்ம பார்த்தே தீர்வோம். நெடுந்தூர பயணத்தில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் இந்த பனை மரங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து முற்றிலும் வேறு. நிறைய இடங்களில் வந்து பனை மரத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. மதுரை அழகர் மலையில் கிமு 3வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழி கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய வாக்கியம் பாணித வணிகன் நெடுமலன். இதுதாங்க பாணித அப்படின்னாக்க என்ன பொருள் அப்படின்னாக்க, பனை மரத்தில் இருக்கக்கூடிய பதநீரை காய்ச்சி அதில் இருந்து ஒரு இனிப்பை வந்து தயாரிக்கக்கூடியவன் அப்படின்றதான் வந்து பொருள். அப்போது 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பதநீரில் இருந்து பனை வெல்லத்தை தயாரிக்கக்கூடிய முறை ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு பொருள். இதற்கு மேலே தமிழர் தடத்தில் ஃபுட் ஃபேக்ட்ரி டூர் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பமாக போதுங்க. அதனுடைய முதல் காணொலி தான் வந்து இப்போ நம்ம பனை வெல்லம் எப்படி தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இவருடைய வயது 50 வயதுக்கு மேலே அப்படின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு 20 மரம் ஏறாரு. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக இந்த பனை வெல்லத்தை செய்யக்கூடிய தொழிலை மட்டும்தான் வந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க. இதை பயன்படுத்தி தான் இவங்க வந்து தினமும் வந்து மரம் ஏறுறாங்க. இதை வந்து கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து கயிறு இருக்குது, மேலே வந்து எருமத்தோலை வந்து சுற்றியிருக்காங்க. இந்த எருமத்தோல் தான் வந்து நல்லா உறுதியாக 2 ஆண்டுகளுக்கு மேலே வரைக்கும் உழைக்குது அப்படின்னு அவர் சொன்னார். கிளைகளை வெட்டிட்டு பானைகளில் வந்து பதநீரை வந்து சேகரிக்கிறாங்க. இந்த பானைக்குள்ளே வந்து சுண்ணாம்பு அடிச்சிருவாங்க. சுண்ணாம்பு அடித்து நம்ம அந்த பாலை வந்து சேகரித்தோம் அப்படின்னா அது வந்து பதநீர். சுண்ணாம்பு இல்லாமல் பாலை சேகரித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கீழேருந்தே ஒரு குடத்தை கொண்டு போயிருக்காங்க பாருங்க. மேலே பானையில் இருக்கக்கூடிய பதநீரை எடுத்து இந்த குடத்துக்கு ஊற்றிட்டு தான் வந்து கீழே இறங்குவார். சேகரிச்சுட்டு வந்த பதநீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி 3 மணி நேரம் வந்து கொதிக்க விடுவாங்க. அப்போ தான் வந்து இது நல்ல பதத்துக்கு வரும். அடுப்பு நல்லா சூடற சூடற உள்ளே இருக்கக்கூடிய பதநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறம் மாறுது. அதனுடைய அடர்த்தி வந்து கூடுது. அது மட்டும் இல்லை நல்ல வாசனையும் வந்து வருதுங்க. வெண்மை நிறத்தில் ஊற்றப்பட்ட பதநீர் இப்போ பாருங்கள் எப்படி வந்து தங்கத்தின் நிறத்துக்கு வந்து அப்படியே மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து அந்த வெள்ளத்தினுடைய பதம் வருவதற்கான அறிகுறி. நல்லா பொங்கி வரும் பாருங்கள். பொங்கி வந்ததுக்கு பிறகு பாகு நல்ல பதத்தில் இருக்குது. வீரபாகான்னு கேட்க வேணாம், இது வெள்ளத்தினுடைய பாகு. இது வந்து பதம் பார்க்கும் முறை. கொஞ்சமாக வந்து பாகை எடுத்து தண்ணியில் நினச்சி ஒரு கோழி உருண்ட அளவுக்கு வந்து உருட்டுவாங்க. உருட்டிட்டு அதே பாத்திரத்தில் தூக்கி போடும்போது டங்குன்னு ஒரு ஒளி வரணும். அது வந்தது அப்படின்னாக்கா பாகு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்காங்க.
வேகமாக வந்து சூடு ஆறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சித்த முறைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து மருந்து அரைக்கிறதுக்கு வந்து வலப்பக்கம் 50 இடப்பக்கம் 50 அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அரைப்பாங்க. அப்போ தான் வந்து அதனுடைய மூலக்கூறுகள் சீக்கிரமாக உடைந்து மருந்து வந்து தயாராகும் அப்படின்னு ஒரு சித்த நூலில் நான் படிச்சிருக்கேன். நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்றத மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் இந்த மாதிரி செயல்முறைகள் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான அச்சுகளை பயன்படுத்தி பனவெல்லத்தை வந்து தயார் பண்ணுவாங்க. இவங்க மண்ணிலே வந்து குழி தோண்டி அதற்கு மேலே பருத்தி துணியை போட்டு அந்த குழியில் வெள்ளப்பாக ஊற்றி பனை வெள்ளத்தை வந்து தயார் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாகை எடுத்து ஒவ்வொரு குழியில் வந்து நிரப்புகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பனை வெள்ளத்தினுடைய எடை வந்து 700 கிராமுக்கு மேலே வருது. ஒரு திரவ பொருள் எப்படி திடப்பொருளாக மாறுது பாருங்கள். இதில் சுண்ணாம்பு இருக்கிறதுனால இந்த பனை வெள்ளத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. அந்த இளஞ்சூட்டில் ஒரு வாழை இலையில் நமக்கு கொஞ்சம் பனை வெள்ளத்தை கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவு ருசியாக இருந்தது. விட்டால் நம்மளை ஃபுட் ரிவ்யூவே பண்ண வச்சுருவாங்க. காலத்தின் கட்டாயம் அதுவானால் நம்ம என்ன பண்ண முடியும்? பதம் வருவதற்கு முன்னாடியே இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விடுவாங்க. காய்ச்சுவதற்கு 3 மணி நேரம், ஆறுவதற்கு 3 மணி நேரம். சூடான சுவையான பனை வெள்ளம் தயார். தமிழ் மொழி எந்த அளவுக்கு தொன்மையானதோ அதே அளவு தொன்மையானது இந்த பனைமரம். இந்த பனைமரத்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தகவல்கள் நான் சேகரித்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு பனை வெள்ளம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த காணொலியை நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.